ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே காட்டு யானை தாக்கியதில் விவசாயி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் அவரது உடலை எடுக்க விடாமல் உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் வனத்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முருகானந்திடம் கேட்கலாம். முருகானந்த வணக்கம், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் பாலாஜி. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்துக்குட்பட்ட தாளவாடி வனப்பகுதியில் காட்டு யானைகள் அதிகமாக வசிக்கின்றன. தற்போது கடந்த சில மாதங்களாக உணவுக்காகவும் தண்ணீருக்காகவும் காட்டு யானைகள் அவ்வப்போது வெளியேறி விவசாய நிலங்களில் நுழைவதும் விவசாய பயிர்களை சேதம் செய்வதும் தொடர் கதையாக வருகிறது. இந்த நிலையில் தாளவாடி வனச்சரகத்துக்குட்பட்ட வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய ஒற்றை காட்டு யானை நேற்று இரவு தொட்டக்காஜனூர் தர்மாபுரம் கிராமத்தில் மல்லப்பா என்பவரது வாழை தோட்டத்துக்குள் புகுந்து வாழை மரங்களை சேதம் செய்தன. இதனை கண்ட மல்லப்பா யானையை விரட்ட முயன்றார். அப்போது எதிர்பாராத விதமாக யானை அவரை தாக்கி மிதித்தது. யானை மிதித்ததில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இது குறித்து அக்கம் பக்கத்தினர் தாளவாடி வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த தாளவாடி வனச்சரகர் சதீஷ் மற்றும் வனத்துறையினர் அந்த இடத்தை ஆய்வு செய்து விட்டு இறந்த மல்லப்பாவின் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைப்பதற்காக எடுக்க சென்றனர். அப்போது அவரது உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் அவரது உடலை எடுக்க விடாமல் வனத்துறை அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அதாவது இந்த பகுதியில் பல மாதங்களாக காட்டு யானைகள் அதிகமாக விவசாய நிலங்கள் நுழைவதும் விவசாய பயிர்களை சேதம் செய்து தினசரி சேதம் செய்து வருகின்றன. இது குறித்து மாவட்ட வன அலுவலர் தேவேந்திரகுமார் மீனா, வனச்சரகர் சதீஷ் உள்ளிட்ட அனைத்து வனத்துறை அதிகாரிகளுக்கும் தகவல் அளித்தும் அவர்கள் எந்தவிதமான நடவடிக்கை எடுக்காதாலும் வனத்துறையினர் அலட்சியத்தால் தான் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அதாவது இது போன்ற மனிதர்கள் அல்லது யானை இருந்தால் மட்டுமே வனத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வருவதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். இதனை கண்டித்து அவர்கள் அவரது உறவினர்கள் சுமார் 30க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அங்கு சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்துள்ள மாவட்ட வன அலுவலர் தேவேந்திரகுமார் மீனா அவரது உறவினர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றார்.